அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெல்லர் குக்கிங். இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் பார்க்க போறோம். அது எப்படி செய்யதுன்னு வாங்க பார்க்கலாம். அவல் பாயாசம் செய்யறதுக்கு ஸ்டவ் பத்த வச்சு கடாய் சூடு பண்ணிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கறேன். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி செவந்து வந்துச்சு, எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு கெட்டி அவல் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். நீங்க சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இதை நெய்யில நான் வறுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த அளவு. இந்த நெய்ல நல்லா நம்ம சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அவல் நல்லா வறுபடணுங்கள. கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் பாயசம் ரொம்பவும் முக்கியம். கிருஷ்ணருக்கு உகந்தது இது. நம்ம அவல் பாயசம் வச்சு படைக்கலைனாலும் நாம் கொஞ்சமாக அவல் ஒரு கைப்பிடி அவல் வெள்ளம் வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணோம்னா அவ்வளவும் நல்லது. அவல் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவல் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். அதே பாத்திரத்துல நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரணும். பாகு பதம் கிடையாது, ஒரு பிசு பிசுப்பான பாகு பதம் தான் போதும். அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த நம்ம பால் பாயாசம் பால் ஊற்றி தான் நான் அவல் பாயசம் செய்ய போகிறேன். இப்போ இந்த பாகும் பாலும் சூடாக இருக்கக்கூடாது. ரெண்டும் சூடாக ஊற்றினா திரிஞ்சு போயிடும். ஒன்று பால் சில்லுன்னு இருக்கணும், இல்லை பாகு சில்லுன்னு இருக்கணும். இப்போ நம்ம பாகு காய்ச்சி நல்லா ஆற வச்சு தான் நம்ம பாயசத்தில் சேர்க்கணும். எப்போவுமே நம்ம அது மாதிரி செய்யணும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். வெள்ளைப்பாகு ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நான் அரை லிட்டர் பால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா காஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம அவல் போட்டு இதில் வேக வச்சுக்கலாம். இதில் லேசாக கொதிக்கட்டும், நம்ம அவல் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அவல் இதில் சேர்த்துக்கலாம். அவல் நல்லா வெந்து வரணும் பாலில். இதில் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கொதிக்குது, நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா வெந்து வரணும் அவல். நம்மளுக்கு அவல் இருக்கிறதே தெரியக்கூடாது. அவல் வெந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம பாகு நல்லா ஆற வச்சுருக்கேன், அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ பாகு ஊற்றிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அவ்வளோதான்.
இப்போ நம்ம வறுத்த முந்திரி போட்டு இறக்கிடலாம். அருமையா அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது மாதிரி செஞ்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.